தமிழ் பேசும் அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, தமிழகத்தில் சனிக்கிழமை முதல் அமலுக்கு வரவிருக்கும் 4 பார்க்க போதும். அதன்படி பார்த்தீங்கன்னா, தம் முதல் அறிவிப்பு, தமிழகத்தில் 26வது மெகா தடுப்பூசி முகாம் சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. இதில் 50,000 மையங்கள் நடக்கிறது. 100,000-க்கும் மேலான சுகாதார பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். அதனால தடுப்பூசி 2வது டோஸ் மற்றும் முதல் டோஸ் போடாதவர்கள் இதன் மூலமாக பயனடைவார் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2வது அறிவிப்பு, பெட்ரோல் விலை லிட்டருக்கு 76 காசுகள் உயர்த்தப்பட்டு 103 ரூபாய் மற்றும் 66 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் விலையில் லிட்டருக்கு 76 காசுகள் உயர்த்தப்பட்டு 93 ரூபாய் 71 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இன்றைய நிலவரப்பரப்பு, டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை. 3வது அறிவிப்பு, அதாவது தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை, வெளியான அதிரடியான அறிவிப்பு. 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 28 மற்றும் மார்ச் 29 தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் மகா சம்பளம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மார்ச் 28 மற்றும் மார்ச் 29 தேதிகளில் பணிக்கு வராத தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது என்று தலைமைச் செயலர் இறையன்பு அறிவித்துள்ளார். அந்த தேதிகளில் பணிக்கு வருபவர்கள் பட்டியலை துறை வாரியாக அனுப்பி வைக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மார்ச் 28 மற்றும் மார்ச் 29 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெறுவதால் அரசு ஊழியர்களுக்கு இந்த எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து மற்றும் மின்சார ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிலையில் இன்று அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் 28 மற்றும் 29 தேதிகளில் தமிழகத்தில் ஆட்டோக்கள் ஓடாது என்றும் அனைத்து ஆட்டோக்கள் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே அமலுக்கு வர அறிவிப்புகளை நீங்க எப்போதுமே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.